பல்சமய தலைவர்களை வைத்து நாட்டினுடைய முக்கிய தலைமைகளெல்லாம் வைத்து மீளாது விழாக்கள் நடத்தப்பட்ட காலத்தில் நல்லிணக்கம் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. முதன் முதலாக 1985 அநேகமாக மீளாது விழாக்கள் தேவையா என்று இந்த சமூகத்தை பிடித்த புற்றுநோயாக ஒரு குரல் வெளியே வர ஆரம்பித்ததில்லையா, அதற்கு பிறகு இன்றைக்கு வரையும் வணக்க வழிபாடுகளிலே கூட முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டு இரு பிரிவினர் வழக்காடு மன்றங்களுக்கு செல்லுவதும் காவல் நிலையத்திலே நிற்பதும் 25 வருஷமாக சுமார் வாடிக்கையாக இருக்கிறது. ஒரு காலம் வரை மீளாது விழாக்கள் தான் சமய நல்லிணக்க விழாக்கள், மீளாது விழாக்கள் மத நல்லிணக்கத்தை பேசியது, மீளாது விழாக்களிலே சாமியார்கள் பங்கேற்றார்கள், பாதிரியார்கள் பங்கேற்றார்கள், மீளாது விழா சர்வசமய திருவிழா என்கிற கட்டத்தில் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இதற்கு முன்னாலே பேசிய உலமாக்கள் சொன்னது போல் தூய்மைவாதம் பேசிக் கொண்டு வந்தவனால் சமுதாயம் அழுக்காகி போனதை தவிர வேறொன்றும் இல்லை. மீளாது விழாக்கள் எதற்கு நடத்துகிறோம்? எங்களின் பெருமானாரை பற்றி பேச, எங்களின் பெருமானாரை புகழ, எங்களின் பெருமானாரை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க, எங்களின் பெருமானார் உலகத் தலைவர்களால் எவ்வளவு தூரம் புகழப்பட்டிருக்கிறார் என்று எடுத்து சொல்ல, இப்படி பல்வேறு விதமான பங்களிப்புகளில் மீளாது விழாக்கள் சிறப்பாக தமிழகத்தில் செயல்பட்டது. 12 நாட்கள் நடக்கும், 12 நாளும் நபிகள் நாயகத்தின் வரலாறுகளை யாராவது ஒரு ஆலிம் பெருந்தகை பொதுமக்களுக்கு 11 நாள் சொல்லுவார், 12வது நாள் மீளாது பெருவிழாவாய் சர்வகட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள், சர்வ மதத்தை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்பார்கள். மொத்தத்தில் அவர்களின் ஒரு 3வது பெருநாளாக ஈதுல் ஃபித்ர் என்கிற ரம்ஜான் பெருநாளை போல், ஈதுல் அதுஹா என்கிற பக்ரீத் தியாக திருநாளை போல் ஒரு 3வது பெருநாளாக அற்புதமான ஒரு பரிமாணம் மீளாது விழாக்களுக்கு இருந்தது. மீளாது விழாக்கள் வேண்டாம், அது தௌஹீதுக்கு எதிரானது என்றார்கள் என்கிறார்கள். முதல்ல நபிகள் நாயகம் யார் என்று நீங்கள் எந்த முஸ்லிமிடமும் கேளுங்கள், என்ன சொல்லுவான் தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சொல்லுவான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? முஹம்மதுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று சொன்னால், இதுதான் முஹம்மது என்றால், இதுதான் மீலாது என்றால், மீலாது தான் தௌஹீதுக்கு ஆதாரம். தௌஹீதுக்கு முரண் அல்ல மீலாது, மீலாது தௌஹீதுக்கு ஆதாரம். நீங்கள் தௌஹீத் என்று என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஒரே இறைவன் என்பீர்கள், ஒரே இறைவனின் தூதர் முஹம்மது என்று சொல்லுகிற போது அது தௌஹீதிற்கு ஆதாரமாக அமைகிறது. ஆனால் சில தருதலைகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை, தொடர்ந்து தர்க்கவாதம் செய்கிறார்கள். மீளாது விழாக்கள் தான் தமிழகத்தில் நம்முடைய சகோதர சமயத்தவர்களோடெல்லாம் நல்லுறவை கடைபிடிக்க வைத்தது. அந்த நல்லுறவு அண்ணன் தம்பிகளாய் இன்றைக்கு வரையும் ஓரஞ்சாரத்திலே சில பேர் உருப்படாமல் பேசினாலும் இன்றைக்கும் நாம் நல்லுறவோடு இருக்கிறோம். சொல்ல போனால் இவ்வளவு பெரிய மதச்சார்புடையவர்கள், ஒரு பக்க சார்புடையவர்கள் ஆளுகிற தேசத்திலே கூட நம்மால் இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால் சமயங்களுக்கு இடையிலான இணக்கம் தான். அந்த இணக்கத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது மீளாது விழாக்கள் தான், தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். சர்வ சமயத்தை சார்ந்தவர்களும், சர்வ இயக்கத்தை சார்ந்தவர்களும், பல்வேறு அரசியல் தலைமைகளும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். மீண்டும் மீளாது விழாக்கள் பழைய பொலிவை பெற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அண்ணாதுரை பங்கேற்ற மீளாது விழாக்கள் 300க்கும் மேல், 300க்கும் மேல் அண்ணா பங்கேற்ற மீளாது சொற்பொழிவுகள் தனி நூலாக சகோதரர் ஜே எம் சாலி அவர்கள் எழுதி சமநிலை சமுதாயம் பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட மீளாது விழாக்கள் அண்ணாதுரை பேசியது,
அண்ணாதுரைக்கு பின்னாலே அவர்கள் வழியிலே கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசினார்கள். அதற்கு பின்னாலே இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் வைகோ அவர்களை போல மத நல்லிணக்கத்திலே பற்று கொண்டிருக்கிற பலரும் மீலாது விழாக்களில் பங்கேற்கிறார்கள். 300 மேற்பட்ட மீலாது விழாக்கள். பெரியார் மீலாது மேடையில நின்றிருக்கிறார் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பியாக வேண்டும். தந்தை பெரியார் மீலாது விழாவில் நின்று பேசினார். அறிஞர் அண்ணாதுரை பேசினார். தமிழக தலைவர் கலைஞர் பேசினார். தினத்தந்தி பத்திரிகையினுடைய 2015 ஆண்டு மலர் வருகிறது. நீங்கள் ரம்சான் மலர், தினத்தந்தியினுடைய 2015 ஆண்டு ரம்சான் மலரை எடுத்து வாசியுங்கள். அதில் கலைஞரின் பேட்டி இருக்கிறது. என்ன பேட்டி தெரியுமா? மீலாது விழாக்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்குமான தொடர்பை குறித்த பேட்டி அது. அதில் தினத்தந்தி மலரிட கலைஞர் சொல்லுகிறார், முதன் முதலாக நான் அண்ணாவை சந்தித்தது மீலாது விழா மேடையில். யார் சொல்லுவது? கலைஞர் சொல்லுகிறார். அவர்கள் சந்தித்தது ஒரு நீதி கட்சி மேடை அல்ல, அவர்கள் சந்திப்பது பகுத்தறிவு சொல்லுகிற ஒரு தீகா மேடை அல்ல, மீலாது மேடையில் தான் தமிழகத்தின் இரண்டு பெரும் தலைமைகளின் முதல் சந்திப்பு நடந்தது என்றால் மீலாது விழாக்களின் பாரம்பரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 68 அண்ணாதுரை மீலாது விழா அரசு முடி விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய பேர் அவாவை சொல்லுகிறார். ஆனால் காலம் அவருக்கு இடம் தரவில்லை. 69 பிப்ரவரியிலே அவர்கள் இறப்பிற்கு பின்னால் 69 கலைஞர் தமிழக அரசு சார்பாக மீலாது விழா அரசு விடுமுறை என்று அறிவிக்கிறார். 69 இருந்து 2018 இன்றைக்கு வரையும் மீலாது விழா தமிழகத்திலே அரசு விடுமுறை. இடைச்சர்களாக அரசு விடுமுறைகள் குறைப்பு என்றொரு நடவடிக்கையில் 1-2 விடுமுறை இல்லாமல் போனாலும் அண்ணா கொடுத்த மீலாது விடுமுறை இன்றைக்கு வரையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வருவது, இந்த நாட்டின் பகுத்தறிவு தலைவர்களுக்கும் திராவிட தலைவர்களுக்குமான முஸ்லிம்களுக்குமான இணைப்பு பாலமாக மீலாது விழா மேடைகள் திகழ்ந்தது. குறிப்பாக 300 மேற்பட்ட மீலாது விழாக்களில் பங்கேற்ற அண்ணாதுரை ஒத்துக்கொண்டு சொன்ன வார்த்தை, எங்களின் பகுத்தறிவு கொள்கைகளை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு களங்கள் இரண்டு தான், ஒன்று தீகா நடத்துகிற மேடைகள், இன்னொன்று மீலாது மேடைகள். இது யார் ஒத்துக்கொண்டு அவர்கள் சொன்னது? அப்போதைக்கு திமுக இல்லை, அதற்கு முன்னாலே. தீகாவினுடைய மேடைகளிலும் மீலாது விழாவின் மேடைகளிலும் எங்களின் கொள்கைகளை பேச முடிந்தது என்றவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் தலைவர்களும் மீலாது விழாவும் பாரம்பரியமாக இந்த நாட்டிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வருகிறேன். அதிலும் கலைஞரின் சொல்லாற்றலை இங்கே யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மெரினா அரங்கத்திலும் புதுக்கல்லூரி அரங்கத்திலும் இதே சென்னையின் மீலாது விழாக்களில் அண்ணாவோடு இணைந்து கலைஞர் பேசிய பல மீலாது சொற்பொழிவுகள் மூத்தவர்களான முஸ்லிம்களின் இதயங்களில் அந்த வார்த்தைகள் கூட இன்றைக்கும் இடம் பிடித்திருக்கிறது. மீலாது என்பதற்கு என்ன பொருள்? பிறப்பு என்பது பொருள். மீலாது என்றால் பிறப்பு, பெருமானாரின் பிறப்பு தானே. பிறப்பை பேச வேண்டும். எல்லாரும் பேசுகிறோம், அக்கிரமமான காலத்தில் நாயகம் பிறந்தார்கள், மிக மோசமான காலத்தில் நாயகம் பிறந்தார்கள். கலைஞரும் மீலாது பேசினார். எப்படி தெரியுமா? மணிவிளக்கு பத்திரிகை, சிராஜுல் மில்லத், அப்துல் சமது சாஹிப் அவர்கள் காலஞ்சென்ற அவர்கள், அல்லாஹ் அவரின் கபரை ஒளிவாக்குவானாக. சிராஜுல் மில்லத் அவர்கள் தங்களுடைய மணிவிளக்கு பத்திரிகையிலே பெருமானாரை பற்றி எழுத சொல்லி கலைஞரிடம் வாங்கி போட்டிருக்கிறார். பேரொளியாய் பிறந்த பெருமானார். நான் சொல்லுவது, மீலாது குறித்து கலைஞர் பேசி அது மணிவிளக்கிலே வந்து 77 முரசொலியிலே வெளிவந்த வார்த்தை. இப்போது நான் படிப்பது கலைஞரின் வார்த்தை. கலைஞர் சொல்லுகிறார், மதுவை குடித்து மாதர்தம் மடியிலே கழித்து சூதியிலே சுழன்று சுகம் பெற்ற காலத்தில், நாயகம் பிறக்கிற காலத்தை சொல்லுகிறார், மதுவிலே குடித்து மாதர்தம் மடியிலே கழித்து சூதியிலே சுழன்று சுகம் பெற்ற காலம். செதுக்கப்பட்ட கற்களை அல்ல, தெருவிலே ஒதுக்கப்பட்ட கற்களை கூட கடவுளாக்கிய காலம். செதுக்கப்பட்ட கற்கள் அல்லவாம், தெருவிலே ஒதுக்கப்பட்ட கற்களையும் கடவுளாக்கிய ஒரு காலம். அதோடு நிறுத்தவில்லை,
குடிக்க தெரியாதவன் குடிமகடல்ல, சூதாட தெரியாதவன் சோம்பேறி, விபச்சாரம் தெரியாதவன் விவேகமற்றவன் என்கிற காலத்தில் பேரொளியாய் பிறந்தார் பெருமானார் என்று மணிவிளக்கில் எழுதுகிறார் கலைஞர். கலைஞர் எழுதிய இந்த வாசகம் வெறுமனே கட்டுரையாய் எழுத்தாய் வந்ததல்ல, கலைஞர் பேசியதாக முரசொலியிலே வந்த வாசகம். இப்படி திராவிட தலைவர்களுக்குமான மீலாது விழாவுக்குமான தமிழ் பாரம்பரியம் ரொம்ப அலாதியானது. 1978 கலைஞர் ஒரு மீலாது விழாவிலே பங்கேற்கிறார். மீலாது விழாவில் எப்போதும் உலமாக்கள் பேசுவார்கள். இப்போது அண்ணன் வைகோ அவர்களை அமர வைத்துக் கொண்டு நிறைய உலமாக்கள் பேசுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, நீண்ட நேரம் அவர் காத்திருக்கிறார் என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. கலைஞர் இருக்கிற போது ஒரு மௌலவி பேசுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? மௌலிதனுடைய ரெண்டு வரி, அதற்கு அர்த்தம் வைக்கிறார் அரபியிலே சொல்லி. அந்த ஷம்சுன் அந்த பதருன் அந்த நூருன் ஃபௌக நூர். நாயகமே நபியே நீங்கள் சூரியன், நாயகமே நபியே நீங்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் சூரியன். அந்த பதருன் நாயகமே நீங்கள் சந்திரன். அந்த நூருன் ஃபௌக நூர் நாயகமே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேல் பேரொளி என்று அரபு கவிதையை சொல்லி அதற்கு தமிழையும் சொல்லிவிட்டு அவர் போய் அமர்ந்து விட்டார். பின்னாலே பேச வருகிற கலைஞர் ஒளிபெருக்கியை பிடித்தவர் சொன்னார், எனக்கு முன்னால் ஒரு ஆலிம் பேசினார், நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் முகம்மது நபி அவர்களை, நபிகள் நாயகம் அவர்களை ஏன் சூரியன் என்று சொன்னீர்கள்? சூரியன் பார்ப்பவர்களை சுட்டரித்துவிடும், நாயகம் பார்ப்பவர்களை சுட்டரிக்க மாட்டார். நீங்கள் ஏன் சூரியன் என்று சொன்னீர்கள்? சூரியன் கொஞ்ச நேரம் உற்று பார்த்தால் கண்கள் கூசும், ஆனால் நபிகள் நாயகத்தை பார்த்தால் கண்கள் குளிரும், கண்கள் குளிரும். நீங்கள் ஏன் அவர்களை சூரியன் என்று சொன்னீர்கள்? சொல்லிட்டு வழக்கம் போல கலைஞரின் சிலேடு அவருடைய சொல்லாட்சி கடைசியில தன்னுடைய அடையாள அரசியலோடு கொண்டு வந்து முடிக்கிறார். நீங்கள் சூரியன் என்று சொல்லி இருக்க கூடாது, உதய சூரியன் என்று சொல்லி பாருங்கள் என்று சொல்லி பாருங்கள், கூசவும் செய்யாது சுட்டரிக்கவும் செய்யாது என்று சொல்லி நபிகள் நாயகம் அந்த ஷம்சுன் அந்த பதருன் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் வைத்து கலைஞர் இதே தமிழகத்தினுடைய மீலாது விழாவில் பேசிய பாரம்பரியம் எல்லாம் இங்கே தமிழகத்தினுடைய மீலாது மேடைகளுக்கு உண்டு. ஏன் ஓப்பனாகவே சொல்லுவோம், திராவிட கட்சிகளுக்கும் அதன் கூட்டணிகளுக்கு கட்சியுமான பல்வேறு ஊர்களில் வேட்பாளர் அறிமுக மேடையாக கூட மீலாது விழா மேடைகள் இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றிலும் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நன்கு தெரியும். இப்படி கூட சொல்லலாம், பகுத்தறிவு கூட்டங்களில் தொடர்ந்து கடவுள் மறுப்பை அக்கினியாய் பேசி வந்த ஈரோட்டு தந்தை பெரியார் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி எந்த இடத்திலும் கூட்டம் போட முடியாது என்று சில நாட்கள் தடை இருந்த காலம். அது தடை இருந்த காலம். சொல்ல போனால் பெரியாருடைய சொற்பொழிவுகளை, அவர்களின் வாழ்க்கையை கூட இப்படி இரண்டாக பிரிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பின் யாரும் கூப்பிடவில்லை, எந்த ஊரிலும் கூட்டம் நடத்தவில்லை. காரணம், காவல்துறையுடைய நீதிமன்றத்தினுடைய கண்டனங்களுக்கு ஆளானவர் பெரியார் என்று அவரை ஒதுக்க துணித்த நேரத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய தந்தை மகதி அவர்கள் மதுரை கோரிப்பாளையத்திலே முதன் முதலாக நீண்ட காலம் பேசாத பெரியாருக்கு இரண்டாவது அரங்கேற்ற மேடை தருகிறார். அந்த மேடை மீலாது விழா, பேசுவது பெரியார். பெரியாருக்கான மறு எழுச்சி, ஒரு இரண்டாவது எழுச்சிக்கான அஸ்திவாரம் என்று நான் இதே மீலாது விழாக்களை சொல்லுவேன். இதுல எந்த மிகையும் கிடையாது. இப்படி தமிழகத்திலே இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்து நாம் இங்கே அமர வைத்து மீலாது விழாக்களிலே பேசிக் கொண்டிருந்த வரையும் நல்லிணக்கத்திற்கு குறைவில்லை, நமக்கும் திராவிட தலைவர்களுக்குமான இணைப்புக்கும் குறைவில்லை. எப்போது தௌஹீத் என்ற பெயரிலே வந்து இதுவெல்லாம் தேவையா என்று கேட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் வந்ததோ அப்போதிருந்து இன்றைக்கு வரையும் இணக்கம் கெட்டு போயிருப்பது மட்டுமல்ல, சமயங்களுக்கிடையிலான அந்த பார்வையில் சற்றே வித்தியாசம் வந்திருக்கிறது. அண்ணன் தம்பிகளாய் பழகி வந்த தமிழகத்தினுடைய சமயம் தாண்டி அந்த உறவு முறைக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. தயவு செய்து தூய்மைவாதம் என்ற பெயரில் மீளாது விழாக்களை எல்லாம் வம்புக்கு இழுக்காதீர்கள்.
களங்கப்படுத்தாதீர்கள். மீலாது விழா என்ன? பெருமானாரின் புகழை பேசுகிற மேடை. புகழுக்குள்ள எல்லா தகுதிகளும் பெற்ற ஒரு சர்வதேச தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சொல்லவில்லை, எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள். பிரான்சினுடைய பேராசிரியர் ஹிட்டி சரித்திர பேராசிரியர் சொல்லுகிறார், முஹம்மத் வாஸ் பார்ன் இன் தி ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி. முஹம்மது மட்டும்தான் வரலாற்றின் வெளிச்சத்திலே பிறந்தார். நிறைய பேர் இருட்டிலே பிறக்கிறார்கள். பல தலைவர்களுக்கு 40 வயது வரை வரலாறு இல்லை. கேட்டால் அவர் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தார் என்று சொல்லுகிறான். பிறப்பில இருந்து வரலாறு தெளிவாக இல்லை. நம்ம பசங்க சொல்றாங்களே இல்லையா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோன்னு. வரலாற்றிலேயே கொஞ்சம் பக்கம் காணவில்லை. நிறைய தலைவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு தான் பிறப்பிற்கு முன்பிருந்து இறப்பிற்கு பின்னால் வரை தெளிவுபட பேசப்பட்டிருக்கிற வரலாறு. உலகம் முழுக்க சுற்றி வந்த நெப்போலியன் சொல்லுகிறான், முஹம்மது இன்றைக்கு உயிரோடு இருந்தால், முஹம்மது இஸ் அலைவ் டுடே, ஹி வுட் சால்வ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். இருந்திருந்தால் இந்த உலகத்தில் இன்று நடக்கும் எல்லா பிரச்சனையையும் முஹம்மது தீர்த்து வைப்பார். சொல்லுவது முகம்மதோடு உடன்பட்டவர்கள் அல்ல. டுடே முஹம்மதிசம் என்று ஒரு நூல், பேராசிரியர் பாஸ்வர் ஸ்மித் அவர்கள் மிகப்பெரிய தத்துவங்களை உலகத்திற்கு எழுதி தந்த பாஸ்வர் ஸ்மித் எழுதி காட்டுகிறார், முஹம்மத் எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெற்றார் என்று தெரியவில்லை. He had all power without instruments and supports. அதிகாரத்தை கையில வைத்திருந்தார், ஆனா அதிகாரத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் அவரிடம் இல்லை, அதிகாரத்திற்கான சப்போர்ட்ஸ் அவரிடத்தில் இல்லை. நிற்கிற ராணுவம் இல்லை, பை நிறைய காசு இல்லை, பாதுகாக்கிற ஜெட் பிளஸ் பாதுகாப்புகள் எல்லாம் இல்லை, ஒண்ணுமில்லை. இறைவன் ஒருவனே என்று சொல்லிவிட்டு முஹம்மது நபி இந்த உலகத்திற்கு இறங்குகிற போது பாக்கெட்டிலே 10 பைசா இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கு 170 கோடி மக்களை வென்று முடித்திருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாவுக்கு கொண்டாடப்படுகிற மீலாது விழாக்கள் தொய்வின்றி தொடர வேண்டும். ஊர்கள் முழுக்க இந்த விழாக்களை நல்லிணக்க மேடைகளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரிடத்திலும் மீண்டும் வேண்டி நல்ல வாய்ப்பை தந்த மாவட்ட உலமா சபைக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி